மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த காணொளியில் என்ன பாடம் பார்க்க போகிறோன்னா, மூன்றாம் வகுப்பு தமிழ், ஓகேங்களா? மூன்று டேமையும் சேர்த்து ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் பேப்பர் 1 தகுதி தேர்வு நியமன தேர்வு மாணவர்களுக்கானது, ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதில் ஒரு கண்டென்ட் இருக்கும். பாருங்க, தமிழ் அமுது என்ற தலைப்பில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஓகே? தமிழை பற்றி பாடல் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழி, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே. இங்கே தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழி, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உன்னை தவிர உலகில் எனைக்காக காக்க, உன்னை தவிர உலகில் எனை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லையம்மா. ஸோ இப்போ கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, இவருடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா, யாரை நம்ம பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையில் பொண்ணையோ பொருளையோ என்ன பண்ணல, அவரை காப்பதற்கு எதையும் சேர்த்து வைக்கல, தமிழையும் நம்பி மட்டுமே என்ன பண்ணார், என்ன இருந்தாருன்னு சொல்கிறாரு, நல்ல விதமாக வாழ்ந்தார் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம், ஓகேவா? அப்போ தமிழை நம்பியே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? மிகப்பெரிய கவிஞர், திரைப்பட பாடலில் அந்த தத்துவங்களை மிகப்பெரிய அளவில் நம்முடைய தமிழ் மரபு தத்துவங்களை எளிமையான வார்த்தைகளால் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய பாடல்களில் கொடுத்திருப்பார் கவிஞர் கண்ணதாசன். பாடலை திரும்ப ஒரு தடவை பாருங்கள், தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உன்னை தவிர உலகில் எனை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா, கவிஞர் கண்ணதாசன், ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த சில நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எமர்ஜென்சி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள். இதில் பாருங்கள், 100ன்றது போலீஸுக்கு கால் பண்ணுறது, ஓகேங்களா? 100ன்றது ஒரு படம் பேர் கூட வந்திருக்கும், அவசர போலீஸ் 100ன்னு வந்திருக்கும், ஸோ ஓகேங்களா? அப்போ 100ன்றது போலீஸுக்கு எமர்ஜென்சி கால் பண்ணுறது, 108ன்றது ஆம்புலன்ஸ் தெரியும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1 1098ன்றது சைல்டு ஹெல்ப்லைன், ஓகேயா? இப்போ குழந்தைகளுக்கு ஏதாவது பாலியல் துன்புறுத்தலோ இல்லை அவர்களுக்கு வேறு எந்த விதமான தீங்கோ நடக்கும்போது அவரை பாதுகாப்பதற்காக 1098 அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த 1 4 4 1 7 இந்த நம்பரு எதுக்கானதுன்னு தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்போ 1 0 100ன்றது போலீஸுக்கான ஒரு அழைப்பு நம்பர், 108 108னா ஆம்புலன்ஸ் நம்பர், 1 0 9 8னா சைல்டு ஹெல்ப்லைன். அடுத்து பாருங்கள், கதிரவன் இந்த சொல்லுக்கான அர்த்தம் என்னது, சூரியன். மகிழ்ச்சி அடைந்தான், அதை எப்படி பிரிக்கலாம், மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான், ஓகேவா? ஒலி எழுப்பி அப்படின்றத ஒலி கூட்டல் எழுப்பின்னு பிரிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகலாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது, எழுத்துக்களின் வகைகளை அறிவோம்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? உயிரெழுத்துக்களை பற்றியும் மெய் எழுத்துக்களை பற்றியும் கொடுத்துருக்காங்க, ஓகேயா? உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, 12 தெரியும், ஓகேயா? ஆ முதல் அவ் வரை உயிரெழுத்துக்களை நம்ம 12ன்னு சொல்கிறோம், ஓகேயா? இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, இதில் குறில் எழுத்துக்கள் எத்தனை, நெடில் எழுத்துக்கள் எத்தனை? குறில் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா 5. அந்த குறில் எழுத்துக்கள் எது எதுன்னு பார்த்திங்கன்னா, அ இ உ ஏ ஓ. ஸோ இதெல்லாம் 5 குறில் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இந்த 5 தவிர்த்து மீதி உள்ள 7 என்ன சொல்கிறாங்க, நெடில் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. அ இ உ
நெடிலெழுத்துக்கள். அப்போ உயிரெழுத்துக்கள் பன்னெண்டில் குறிலெழுத்துக்கள் ஐந்து, நெடிலெழுத்துக்கள் ஏழு இருக்கின்றாங்க. அடுத்து பாருங்கள் மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பதினெட்டு இருக்குது. இக்கு முதல் இன்னு வரைக்கும் பதினெட்டு இருக்குது. இதை மூணாக பிரிக்கிறாங்க, வல்லினம், மெல்லினம், இடையினம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ வல்லினம்னா அது ஒரு ஆறு இருக்குது, மெல்லினம் ஒரு ஆறு இருக்குது, இடையினம் ஒரு ஆறு இருக்குது, மொத்தம் பதினெட்டு. வல்லின எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கசடா தப்பறான்னு சொல்லுவாங்க. கசடா தப்பற வல்லின எழுத்து மெய் எழுத்துக்கள்ன்றாங்க. அதுக்கப்புறம் மெல்லினம் மெய் எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஞஞ்சான நமனான்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஞஞ்சான நமன. அடுத்து இடையின எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எரள வழலான்னு சொல்லுவாங்க. ஓகேயா? எரள வழல. இப்போ வல்லினம் கசட தபர, மெல்லினம் ஞஞ்சான நமன, இடையினம் எரள வழல. இப்போ மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. மெய் எழுத்துக்கள் பதினெட்டு, வல்லினம் மெல்லினம் இடையினம் மூவண்ணும் தங்கள் சார்பாக ஆறு இருக்குன்றாங்க. அடுத்தது பாருங்கள், சரி இது வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எழுதுக. தண்ணீர் அதை எப்படி பிரிக்கலான்னா தன்மை கூட்டல் நீர். ஓகேவா? மேலே எதிர்ச்சொல், கீழே வயல் கூட்டல் வெளிகள் சேர்த்ததுனா வயல் வெளிகள். கதை கூட்டல் என்ன, கதை என்ன. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், அதேமாதிரி பகைவர் இந்த சொல்லுடைய எதிர்ச்சொல் நண்பர்கள். பணி மூணு சுழினி, பணி அப்படின்னா வேலைன்னு அர்த்தம். ஓகேவா? படை தளபதி எப்படி பிரிச்சுக்கலாம், படை கூட்டல் தளபதி. எதை கூட்டல் பார்த்தாலும், எதை பார்த்தாலும். ஓகேவா? இப்பென்ற மெய்யெழுத்து சேர்ந்து வரும். ஓகே, அடுத்தது பாருங்கள், அடுத்தது பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய முகபாவனைகள். ஓகே, நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த முகபாவனைகள் மூலம் சில உணர்வுகள் வெளிப்படுது. இவ்வாறுங்க, பாட்டி புத்தாடை வாங்கி தந்தால் எப்படி இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ மகிழ்ச்சி என்பது ஒரு உணர்வு. யானையை பார்த்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், மிகப்பெரிய யானையை பார்த்தால் வியப்பாக இருக்கும். அதுக்கடுத்து கோமாளி செய்யும் செயல்களை கண்டால், ஓகேவா, நகைச்சுவை நடிகர் செய்யக்கூடிய அந்த செயல்களை கண்டால் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சிரிப்பு வரும். அடுத்தது நண்பர்கள் கீழே விழுவதை கண்டால் நம்மளுக்கு என்ன இருக்கும், வருத்தமாக இருக்கும். ஓகேவா? திடீரென பாம்பை கண்டால் அச்சமாக இருக்கும். ஸோ இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நம்மளுடைய பாவனைகள் சொல்கிறாங்க. மன நம்முடைய மன எழுச்சிகள் சொல்கிறாங்க. ஒவ்வொரு மன உணர்வுடைய வெளிப்பாடு தான் இந்த இது. சிரிப்பு, மகிழ்ச்சி, வருத்தம், வியப்பு, அச்சம் என்பது உணர்வுகளின் வெளிப்பாடு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், அடுத்தது பாருங்கள், இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது சொல்லுவோம், மரபு சொற்கள்னு சொல்லுவாங்க. அதாவது சில வார்த்தைகளை காலங்காலமாக என்ன பண்ணிருப்போம், பயன்படுத்தியிருப்போம். ஓகேவா? குயில்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா கூவும். ஓகேவா? அப்போ குயில் என்பது என்னது, ஒரு கூவும். ஓகேவா? அது ஒரு அகவும் பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா குயில் கூவும் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்தது பாருங்கள், நம்முடைய தேசிய பறவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில். தேசிய பறவை மயில். அடுத்து இங்கே பாருங்கள், பிரித்து எழுதுக.
சரி, சேர்த்து எழுதுங்க. வேட்டை கூட்டலாடனா வேட்டையாட, உயர்வு என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் தாழ்வு. ஓகேவா? சேர்த்து எழுதுக, திருத்தி எழுதுகின்ற கொஷினு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். ஓகேங்களா? அந்த டைப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், இது வந்து பார்த்தோன்னா இந்த மயங்கொழி சொற்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரே மாதிரி எழுத்துக்களாக இருக்கும், ஆனால் அது வந்து வெவ்வேறு அர்த்தத்தை குறிக்குவதாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆற்றின் ஓரம். ஓகேவா? ஆற்றின் ஓரம் இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரை. ஓகே, ஆற்றின் ஓரம் இருக்கக்கூடியது என்னது? கரை. ஆற்றின் ஓரப் பகுதியை கரைன்னு சொல்லுவோம். ஆடையில் இருப்பதை கரைன்னு சொல்லுவோம், இந்த கரை. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், மனிதர்கள் செய்வது. ஓகேவா? மனிதர்கள் செய்வது அறம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மரத்தை அறுப்பது அறம்ன்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், மீனை பிடிப்பது வலை. ஓகேவா? மீனை பிடிப்பது இந்த வலை, ரெண்டாவது இருக்கக்கூடிய வலை. கையில் அணைவது வலையில் இருக்குது பார்த்திங்கன்னா அதை எந்த வலைன்னு சொல்கிறாங்க. பொழுதை குறிப்பது அது வந்து வேலைன்னு சொல்லுவாங்க. ஓகே, பொறுப்பாக செய்வது அது இந்த வேலை. ஓகே, ஃபஸ்ட்டு வேலை. வீரத்தை குறிப்பது அது மரம், ரெண்டாவது மரம். விறகை தருவது ஃபஸ்ட்டு மரம். விடிந்த பின் வருவது அது காளை, ரெண்டாவது. வீட்டில் வளர்ப்பது காளை, மாடு. ஓகேவா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா மயங்கொழி சொற்களை வந்து பார்த்திங்கன்னா அதை கொடுத்து அதுக்கான பொருள் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது, பார்த்துங்க. இந்த மாதிரி கொஷின், இந்த டைப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இருக்கிற கொஷின். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது, இனியவை நாற்பது. ஓகேவா? பதினெண் கீழ்கணக்கு நூல் உள்ள ஒன்று இனியவை நாற்பது. ஸோ அதை எழுதியவர் யாருன்னா பூதஞ்சேந்தனார்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பதினெண் கீழ்கணக்கு நூல் உள்ள ஒன்று. இந்த ஒரு அந்த பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிது, மிக்காரை சேர்தல் மிகமான முன்னினிது, எழுத்துணையானும் இரவாது, தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிது அப்படின்னா நம்ம படித்ததை நல்லா படித்தவங்க முன்னாடி சொல்கிறது மிக இனிதுன்னு சொல்கிறார். மிக்காரை சேர்தல் மிகமான முன்னினிது, நல்ல அறிவு ஒழுக்கங்களில் மேம்பட்டவரோடு என்ன பண்ணுறோம், நம்ம நட்பு கொண்டிருக்கணும், அவங்க கூட என்ன பண்ணோம், இனிமையாக பேசி பழகி நல்ல விஷயங்களை கற்றுக்கணுன்றாங்க. எழுத்துணையானும் இரவாது அப்படின்னா எள்ளளவு கூட என்ன பண்ணக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது. தானியதல் எத்துணையும் ஆற்ற இனிது அப்படின்னா என்ன பண்ணோம், நம்ம பிறருக்கு என்ன பண்ணோம், கொடுப்பது தான் எல்லாவற்றை விட என்னது இனிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிது, மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிது, எழுத்துணையானும் இரவாது, தானியதல் எத்துணையும் ஆற்ற இணைவு. பாடல் வரி ரொம்ப முக்கியம், பூதஞ்சேந்தனார். ஓகேவா? அதுவும் நம்மளுக்கு நூல் கொடுத்து ஒரு பாடல் வரி கொடுத்து ஆசிரியர் பேர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஓகேவாளா? அடுத்தது பாருங்கள், பொருள் இப்போ ரொம்ப முக்கியமானது. மிக்கார் அப்படின்னா அறிவியல் மேம்பட்டவர், எழுத்துணை எள்ளளவு, எத்துணையும் எல்லாவற்றிலும், மாண்பு அப்படின்னா அது பெருமை. அடுத்தது நூலாசிரியர். ஓகே, நூலை பற்றியும் நூலாசிரியர் பற்றியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நூலை எழுதியவர் யார், இனிவை நாற்பதை எழுதியவர் யாருன்னா மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார். மதுரை தமிழாசிரியர் மகன் யார், பூதஞ்சேந்தனார். அவர் தான் இந்த பாடலை எழுதியிருக்காரு. அப்போ இனியவை நாற்பதுனா வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடிய இனிய கருத்துக்களை கூறுவது தான் அது இனியவை நாற்பது. நான் இனியவை நாற்பதில் எத்தனை பாடல்கள் இருக்குது அந்த வார்த்தையிலே இருப்பாங்க. இனியவை நாற்பது, நாற்பது பாடல்கள் கொண்டதுன்றாங்க. ஓகேவா? அப்போ இனிய கருத்துக்களையுடைய நாற்பது பாடல்களை இது கொண்டதால் தான் இதுக்கு வின்னா பேர் இனியவை நாற்பது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், உரைத்தல் அப்படின்னா கூறுதல்னு அர்த்தம், ஈதல் அப்படின்னா கொடுத்தல்னு அர்த்தம். அறிவில் மேம்பட்டவர்களுடன் அப்படின்னா மிக்கார். ஓகே, அறிவில் மேம்பட்டவர்களை நம்ம என்ன சொல்கிறோம், மிக்கார். இரவாது அந்த சொல்லின் பொருள் பிறரிடம் கேட்டு பெறாது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா சேர்தல் அப்படின்னா அது இணைதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, அடுத்து பாருங்க, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. ஒரு சொல்லை நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்கிறோம், எழுத்து வழக்கில் எப்படி எழுதணும். பாம்பு புத்துன்னு சொல்லுவோம், ஆனால் எழுதும்போது பாம்பு புற்று. பட்டம் பறக்குதுன்னு சொல்லுவோம், எழுதும்போது பட்டம் பறக்கிறது. ஓகேவா? தண்ணீர் குடித்தான்னு சொல்லுவோம், பேச்சு வழக்கு தண்ணீர் குடித்தான்.
பூனை ஓடிச்சு அப்படின்னா பூனை ஓடியது. அப்போ அப்பளம் உடைஞ்சது, இது பேச்சு வழக்கு. அப்பளம் உடைந்தது, இது எழுத்து வழக்கு. கை வலித்தது, இது பேச்சு வழக்கு. கை வலித்தது, இது என்னது? அது எழுத்து வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ காலங்காலமாக பேச்சு வழக்கு ஒன்றாகவும் எழுத்து வழக்கு மற்றொன்றாகவும் என்ன பண்ணுறது இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இந்த பாடத்தை எழில் கொஞ்சம் அறிவியல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தருமபுரி மாவட்டத்தில் என்ன நீர்வீழ்ச்சி இருக்குதுன்னு பாருங்கள். ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. ஓகே, நம்ம ஜாகிரஃபியில் இது வரும். தருமபுரி மாவட்டத்தில் என்ன நீர்வீழ்ச்சி இருக்குது? ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 அடி உயரத்தில் உள்ளது. ஓகே, கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரத்தில் எது இருக்குது? ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி காணப்படுது. ஓகேவா, அடுத்தது பாருங்கள். ஒகேனக்கல் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா புகையும் கல்பாறைன்னு பேர். புகையும் கல்பாறை அப்படின்னு பேர். ஒகேனக்கல்னால் புகையும் கல்பாறைன்னு அர்த்தம். அடுத்து கன்னடத்தில் ஒகே அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? புகைன்னு சொல்கிறாங்க. கன்னடத்தில் புகையை ஒகேனா புகை அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவு நீர் கல்பாறையில் பட்டு தெளித்து வெண்புகை போல் தோற்றம் அளிப்பதால் இப்பெயர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஒகே என்னன்னது புகையான். இதை என்ன சொல்கிறாங்க, அறிவு நீர் என்ன பண்ணுது? பாறையில் பட்டு தெரிக்குது பார்த்தீங்களா. அப்போ ஒரு வெண் புகை போல் என்ன பண்ணுது? அது காட்சி அளிப்பதால் இதை என்ன சொல்கிறாங்க? ஒகே நக்கல் அப்படின்ட்டு இதுக்கு பேர் இருந்துச்சு. ஓகே, அப்போ புகையும் கல்பாறை என்பது தான் இதுக்கான அர்த்தம். ஒகே நக்கல்னால் புகையும் கல்பாறை, ஒகேனானது புகை அப்படின்னு சொல்கிறாங்க. அது கன்னடத்தில் ஒகேனா புகையனாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒகே அந்த ஒகேனக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா பழமையான தேசநாதீஸ்வரர் கோயில் ஒன்று காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, எங்கள் ஒகேனக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீர்வீழ்ச்சி மட்டும் ஃபேமஸ் இல்லை, அதுக்கப்புறம் அதியமான் காலத்தை சேர்ந்த கல்வெட்டு ஒன்றில் என்ன பண்ணுறக்கு இதை பற்றி கொடுத்துருக்காங்க. பழமையான இந்த தேசநாதீஸ்வரர் கோயில் என்பது அது அதியமான் காலத்தை சேர்ந்ததுன்னு என்ன பண்ணுது? கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றாங்க. ஓகே, அப்போ ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி மட்டுமல்லாமல் அங்கே ஒரு தேசநாதீஸ்வரர் கோயில் ஒன்று காணப்படுது. இது யார் காலத்தை சேர்ந்ததான்? சங்க காலத்தை சேர்ந்த, அதியமான் காலத்தை சேர்ந்தது. ஓகேவா, என்பதை கல்வெட்டுகள் என்ன பண்ணும் அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கலான்றாங்க. கல்வெட்டில் இது பொறிக்கப்பட்டிருக்குன்றாங்க, இந்த தேசநாதீஸ்வரர் கோயில் அதிகமான காலத்தை சேர்ந்ததுன்னு. ஓகேவா, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல்ல இருக்குன்றாங்க. அடுத்தது பாருங்கள், ஒகேனக்கல் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன பார்ப்போம். புகையும் கல்பாறை. ஓகேவா, அடுத்து வெண்புகை, வெண்மை கூட்டல் புகை. பாதை கூட்டல் அமைத்து, பாதை அமைத்து. தோற்றம், இது சொல்லுக்கு எதிர் சொல்லுனது மறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. நம்ம முன்னே பார்த்தோம் மயங்குழி சொற்கள்னு ஒன்று சொல்லுவோம். அப்போ இந்த இதில் எந்த சொல் கரெக்டாக வரும்? படிப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வெவ்வேறு பொருளை தரும். இப்போ அருவி டேஷ் உச்சியிலிருந்து விழுந்தது, மலையினுடைய உச்சியிலிருந்து விழுந்தது. ஓகேவா, பழமரம் ஆற்றின் டேஷ் ஓரம் இருந்தது. ஓகேவா, பழமரம் ஆற்றினுடைய கரை ஓரம் இருந்தது. ஓகேவா, ரெண்டாவது கரை. வலப்பக்க சுவரின் மேல் டேஷ் இருந்தது. என்ன இருந்தது? முதல் பள்ளி, பள்ளி பள்ளி இருந்தது. ஆதிரைக்கு நல்ல வேலை டேஷ் கிடைத்துள்ளதுன்னா வேலை கிடைத்துள்ளது. ஸோ இது மயங்குழி சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், இன எழுத்துக்கள் ரொம்ப முக்கியமானது, அதை விட ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, இன எழுத்துக்கள் இன எழுத்துக்கள்னால் என்ன, எதை சொல்கிறாங்கன்னா பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சி, கால அளவு, வடிவம். ஓகே, அப்போ பிறக்கும் இடத்தின் அடிப்படையிலும், ஒலிக்கும் முயற்சியினுடைய அடிப்படையிலும், கால அளவு அடிப்படையிலும், வடிவத்தின் அடிப்படையிலும் என்ன பண்ணுது? ஒரே மாதிரி காணப்படக்கூடிய சில எழுத்துக்களை என்ன சொல்கிறாங்க? இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ பாருங்கள், உயிர் எழுத்துக்களில் இன எழுத்துக்கள். இப்போ நெடில் எழுத்து ஆவுக்கு இன எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆ, ஈக்கு ஈ.
ஊக்கு ஊ, ஏக்கு ஏ, ஓக்கு ஓ. ஆனால் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியும், ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஐ அப்படி பார்த்தீங்கன்னா ஐ என்ற நெடில் எழுத்துக்கு இணையான குறில் எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, ஐக்கு எது இணை எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ. ஏன்னா ஐ சொல்லி பாருங்கள், ஈர முடியும் ஐ. அப்போ ஐக்கு இ என்பது இணை எழுத்துன்றாங்க. ஔ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஔன்னு சொல்லும்போதே ஊல முடியுது, அப்போ ஔவுக்கு ஊ என்பது இணை எழுத்துக்கள், ஓகேவா? அடுத்தது மெய் எழுத்துக்களில் பாருங்கள், மெய் எழுத்துக்களை இணை எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் வள்ளின எழுத்துக்களாக இருக்குது, கசடா தாப்பார அப்படின்னு இருக்குது. நம்ம காணாச்சா சொன்னாவே இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இரு இன்னு, இது பாருங்கள். அப்போ வள்ளின எழுத்து, அதுக்கு அடுத்தது அதனுடைய மெல்லின எழுத்து இணை எழுத்துக்களாக இருக்குது. அப்போ கா ச ட த ப ர க்கு அந்த மெய் எழுத்துக்கு அடுத்து எழுத்து என்ன இருக்குதோ, இனிமேல் அந்த மெல்லின மெய் எழுத்துன்னு சொல்லுவாங்க, இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இரு. இப்போ இக்குக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சி, இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து, இப்புக்கு இம்மு, இருக்கு இன்னு. ஸோ இதெல்லாம் என்னது, இவ்வோ இதுக்கான இணை எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அடுத்தது பாருங்கள், யா ரல வாழல, ஓகேவா? எரள வாழல ஆகிய இடையினை எழுத்துக்களில் ஒவ்வொரு எழுத்திற்கும் அந்த எழுத்தை தவிர மற்ற ஐந்தும் இணை எழுத்துக்களாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த எழுத்தை தவிர, இப்போ ஈ இரு இல்லு இவ்வு இழு இல்லில் ஈக்கு என்ன இணை எழுத்துனா அந்த ஈயை தவிர மற்ற எல்லாமே இரு இல்லு இவ்வு இழு இல்லு என்னவாக இருக்கலாம் இணை எழுத்துக்களாக இருக்குது. அதேமாதிரி ஒவ்வொன்றுக்கும் இப்போ இருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு இணை எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈ இல்லு இவ்வு இழு இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இடைநிலை எழுத்துக்களாக மெய் எழுத்து இருக்கும்போது அதற்கு இணை எழுத்துக்கள் எதுவாக இருக்குன்னா அந்த இடைநிலை எழுத்துக்களே எந்த எழுத்துக்கு நம்ம இணை எழுத்து சொல்கிறோமோ அந்த எழுத்தை தவிர மீதி ஐந்து இடைநிலை எழுத்துக்களும் அதற்கு இணை எழுத்துக்களாக என்ன பண்ணும் வரும்னு சொல்கிறாங்க, ஓகே? இது சொற்களில் இடம்பெறும். அடுத்தது பாருங்கள், துன்பம் எதிர்ச்சொல் இன்பம், உதவித்தொகை பிரித்தா உதவி கூட்டல் தொகை, யாருக்கு கூட்டல் எல்லாம் சேர்த்தா யாருக்கெல்லாம், ஓகேவா? வாழ்க்கையில் முன்னேற உதவுவது என்ன, சோம்பலா பொய்யா தீமையானா கிடையாது. ஸோ அப்போ கல்வி என்பதான் என்ன பண்ணுது, வாழ்க்கையில் முன்னேற உதவுதுன்றாங்க. அடுத்தது பாருங்கள், சொல் பொருள் ரொம்ப முக்கியமானது. தரணின்னா என்னது, உலகம்னு அர்த்தம். சோர்வுனா களைப்பு, ஏற்றம்னா உயர்வு அப்படின்னு சொல்கிறோம். துணை புரிவேன்னா உதவுவேன், துணை புரிவேன்னா உதவுவேன். தகவல் களஞ்சியம் அப்படின்னா அனைத்து விவரங்களும் அடங்கியது தான் என்னது, தகவல் களஞ்சியம். ரொம்ப முக்கியமானது பார்த்துங்க சொல் பொருள். அடுத்து பாருங்க, இங்கே ஏற்றம்னா அதுக்கான அர்த்தம் உயர்வு. என்று கூட்டல் இல்லை, என்றில்லை, முன்னே எதிர்ச்சொல் பின்னே. இக இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறுபட்ட ஒன்று, மின்னஞ்சல் இமெயிலு, புலனம்னா என்னது வாட்ஸ்அப்பு, முகநூல்னா ஃபேஸ்புக்கு. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம தகவல் தொழில்நுட்பத்துக்காக பயன்படக்கூடியது, நம்மளுடைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக பயன்படக்கூடியது. வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாக்கள்னு சொல்கிறாங்க. மின்னஞ்சல்னால் இமெயில், ஓகேவா? இப்போ கண்ணாடி என்பது தான் அது பொருந்தாத ஒன்றாக இருக்குது. அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானது உயர்த்தினைனா என்ன, தமிழில் இலக்கணத்தில் உயர்த்தினைனா என்னான்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களை மட்டுமே என்னான்னு சொல்கிறாங்க உயர்தினைன்னு சொல்கிறாங்க. அப்போ அக்ரினைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் அல்லாத அல்கூட்டல் திணைனாவே என்னது, அக்ரினை.
அப்போ அக்ரினைனா அல்குடத்திரைனா மனிதர்கள் அல்லாததை தான் இப்போ சொல்கிறாங்க. அப்போ மனிதர்கள் அல்லாத உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள், மனிதர்கள் மட்டும்தான் உயர்தனை, மற்றது எல்லாம் உயிருள்ள பொருளாக இருந்தாலும் அது அக்ரினை. உயிரற்ற பொருளையும் இதில் தான் சொல்கிறாங்க, அக்ரினையில் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இறைனா உணவு, மகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சி குற்றல் உடன், தேடிக்கொண்டுனா தேடிக்கூட்டல் கொண்டு, இங்கே என்ன எதிர்ச்சொல் அங்கே. ஓகேவா? அடுத்து பாருங்கள், வகுப்பறை பிரிச்சுன்னா வகுப்பு கூட்டல் அறை, இயலவில்லை அப்படின்னா அர்த்தம் முடியவில்லை, பெரிய எதிர்ச்சொல் சிறிய, வெற்றி அதுக்கு எதிர்ச்சொல் தோல்வி, பரிசளித்து பரிசு கூட்டல் அளிப்பு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஒருமை பன்மை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளை மட்டும் குறித்தா அது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை குறித்தா அது பன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இலக்கணம் படிக்கும்போது அதுக்கான பேசிக் இதெல்லாம். அடுத்து பாருங்கள், கவலை அப்படின்னா அந்த சொல்லுக்கான அர்த்தம் அது வருத்தம்னு சொல்கிறாங்க. கவலைனா வருத்தம். அடுத்தது பாருங்கள், வின் மூணு சுடி என்ன கொடுத்துருக்கான், வின்னுன்னா அது வானம், வானின் அமுதம் அப்படின்னா மழை நீரை தான் வானின் அமுதம்னு சொல்கிறாங்க. மழை கூட்டல் நீர்னா மழை நீர், உயர்வு எதிர்ச்சொல் தாழ்வு. அடுத்து பாருங்கள், முதல் எழுத்து ஒன்றி வரும் சொற்களை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒன்றி வரும் சொற்களை எடுத்து எழுதுவோம்னு கொடுத்துருக்காங்க. அழகு, அப்போ அழகில் ஆ முதல் எழுத்து, அசைந்தில் ஆ முதல் எழுத்து, அப்போ முதல் எழுத்து ஒன்றி வருவது. நம்ம மேல் வகுப்பில் படிக்கும்போது யாப்புலக்கணம் படிப்போம். ஓகேவா? யாதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா தொடைகளை பற்றி படிப்போம், எதுகை மோனை முரண் தொடை எய்வு தொடை எல்லாம் படிப்போம். அதில் முதல் எழுத்துக்கள் ஒன்றி வந்தால் அதில் மோனைன்னு சொல்லுவோம், நம்ம பின்னாடி படிப்போம், அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. ஓகே, சிட்டு பட்டு இந்த இதெல்லாம் பாருங்கள், இரண்டாம் எழுத்து இட்டு இட்டு ஒன்றி வருது. ஓகே, இது வந்து எதுக்குங்கன்னா ஓசைக்காக, இனிய ஓசைக்காக இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, தொடைகள்லாம் பயன்படுத்துவாங்க. ஓகே, அப்போ முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அதை எதுகைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது, இந்த பாடல் வரி யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. பாரதியார் ஒரு ரெண்டு அவருடைய பாடல் வரி கொடுத்துருக்காங்க. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பம் தேன் வந்து பாயுது காதினிலே. இது பாரதியாருடைய வரி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இது பாரதியாருடையது. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பம் இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காண்போம். இப்போ தமிழ் மொழியினுடைய பெருமை இதில் இந்த இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள், தமிழுக்கு அமுது என்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இசைத்தமிழ், இயல் முத்தமிழ் சொல்லுவாங்க, இயல் இசை நாடகத்தமிழ்னு சொல்லுவோம். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இயல் தமிழ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள், எழுத்து நடை வாயிலாக வெளிப்படுவது தான் இயல் தமிழ், பாடல்கள் மூலம் வெளிப்படுவது இசைத்தமிழ், அங்க அசைவுகள் உடல் அசைவுகளின் மூலம் வெளிப்படுவது என்னது நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இயல் தமிழ் எழுத்து நடையின் மூலம், இசைத்தமிழ் பாடல்கள் மூலம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாடகத்தமிழ் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா எனது அங்க அசைவுகளின் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த தொழில் ஆய்வு கீழடியில் நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த இந்த கீழடின்றது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. தொழிலியல் ஆய்வு நடைபெறக்கூடிய இடம் அது எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா கீழடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், கணியன் பூங்குன்றனார் சங்ககால புலவர் அவர் எழுதிய பாடல் பாருங்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஓகே, எல்லாமே எங்கள் ஊர் தான், எல்லோரும் எங்களுடைய சொந்தக்காரங்க தான் அப்படின்னு யார் சொல்கிறா, கணியன் பூங்குன்றனார் சொல்கிறாரு. அந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா சங்க இலக்கியமான புறநானூரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து பாருங்கள், மத்திய அரசு நடுவண் அரசு எப்போ தமிழை செம்மொழியாக அறிவித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12, 2004. ஓகே, இந்திய அரசு நடுவண் அரசு முதல் முதல்ல எந்த மொழியை தான் செம்மொழியாக அறிவிச்சு, தமிழை தான் அறிவிச்சிது அப்படின்றாங்க. எப்போ 2004 அக்டோபர் 12, 2004 முதல் செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்டது. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், அதுக்கப்புறம் நம்முடைய தமிழருடைய எழுத்து, சொல், உணர்வு, ஒழுக்கம், வாழ்வு, பண்பாடு. அப்போ தமிழருடைய எழுத்தை பற்றியும் அவருடைய பண்பாடை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு தொன்மையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எது, தொல்காப்பியம் சொல்கிறாங்க. ஓகே, தொல்காப்பியம் அதாவது ரொம்ப முக்கியமானது. திருக்குறள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, உலக பொதுமறை. ஓகே, எல்லா மொழிகளுக்கும் இது பொதுவானது, எல்லா நாட்டினருக்கும் எல்லா மதத்தினருக்கும் பொதுவானது. அதனால் இதை என்ன சொல்கிறாங்க, உலக பொதுமறைன்னு சொல்கிறாங்க. உலக பொதுமறைன்னு அழைக்கப்படுவது எது, திருக்குறள். அடுத்தது திருக்குறளினுடைய பெருமையை உலகறிய செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ போப்புன்றாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்தார். ஓகேவா, ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்தார். தன்னை தமிழ் மாணவர் என்று தன்னை அறிய உலகோர் அறிய செய்தவர்ன்றாங்க. அப்போ ஜியோ போப் பார்த்தீங்கன்னா திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவரே யார் தான், ஜியோ போப்புன்றாங்க. திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இவரை தன்னை தமிழ் மாணவன் என அறிவித்து கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ போப், சார்ஜ் யூக்ளியோ போப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், தமிழுக்கு அமுது என்று பெயர். இதை பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். செம்மை கூட்டல் மொழி சேர்த்ததுன்னா செம்மொழி. அடுத்தது கீழடி அகழாய்வு. கீழடி அகழாய்வு நடந்த மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம். ஓகேயா, அப்புறம் கீழடியில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொருட்கள் சங்ககாலத்திற்கும் சங்ககாலத்தை சேர்ந்த பொருட்கள் கிடச்சிருக்குன்றாங்க. அதாவது ரொம்ப காலத்தால் முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சங்க காலம்னா கிமு 300 to கிபி 300 சொல்கிறாங்க. அப்போ அந்த கிமு 300 முற்பட்டதாக கீழடியினுடைய காலம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் அதை தான் உணர்த்துதுன்றாங்க. அதுக்கப்புறம் ஆதி தமிழர் பிரித்ததுன்னா ஆதி குற்றம் தமிழர். பொலிவுன்னா அந்த அர்த்தம் சிறப்புன்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், இயல் இசை நாடகம் என்னும் மூன்றும் இணைந்தது முத்தமிழ். சரிதான், ஓகே, இயல் இசை நாடகம் மூன்றும் இணைந்தது தான் அது முத்தமிழ். தமிழ்மொழி ஆதி தமிழர் மொழின்னு சொல்கிறாங்க, அதுவும் சரிதான். தமிழ்மொழி ஆதி தமிழர் மொழி. வீரம் தமிழரின் பண்புகள் ஒன்று, ரைட்டு தான். வீரமும் அறமும் தமிழுடைய மிகச்சிறந்த பண்புகள். யாரும் ஒரே யாவரும் கேள்வி என்ற தொடர் ஆத்திச்சுடியில் உள்ளது. ஆத்திச்சுடியில் புறநானூரில் கணினி பூங்கொன்றனார் எழுதியிருக்காரு. சிவகங்கையில் உள்ள கீழடி அகழாய்வு நடைபெறவில்லை, அங்கே அகழாய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா இயல் என்பது எழுத்து நடை, நம்முடைய பார்த்தோம். ஓகே, இயல் என்பது, இயல் தமிழ் என்பது எழுத்தின் மூலம் வெளிப்படுவது. இசை தமிழ் என்பது என்ன பண்ணுறது, பாடல்கள் மூலம் வெளிப்படுவது. நாடக தமிழ்னா அந்த அங்க அசைவுகளின் மூலம் வெளிப்படுவது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், பாறை ஓவியங்களில் தமிழருடைய எந்த செய்திகள் இருக்குன்னா அவருடைய பொழுதுபோக்கு செய்திகள், அவங்க என்ன வேட்டையாடினாங்க அதை பற்றியெல்லாம் கொடுத்துருக்கேன். அவருடைய வீர விளையாட்டு நடிப்பெல்லாம் அதில் கொடுக்கல. அவருடைய பொழுதுபோக்குகளை பற்றி என்ன பண்ணுறாங்க, பாறைகளை ஓவியங்களாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிற மொழி உதவி இல்லாமல் தனித்து இயங்குவதால் தமிழை என்னன்னு சொல்கிறாங்க, செம்மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, செவ்வியல் மொழி செம்மொழின்னு சொல்கிறாங்க. நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக எப்போ அறிவிச்சது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 2004 அக்டோபர் 12. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், ஆர்வம் என்ற சொல்லினுடைய பொருள் என்னது, விருப்பம்ன்றாங்க. உயரம்னா அதுக்கு எதிர்ச்சல் குட்டை. தொலைக்காட்சி பிரிச்சுனா தொலை கூட்டல் காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், குறித்த நேரத்தில் ஒரு செயலை செய்து முடிப்பதை நம்ம என்ன சொல்கிறோன்னா காலம் தவறாமை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், நல்வழி ஔவையாருடைய ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஔவையாருடைய பாடல்
என்னென்னு பாருங்க. ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அன்னாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. இது யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார், நல்வழி என்ற நூல். அப்போ நல்வழி என்ற நூலில் பாடல் பாருங்கள். ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அன்னாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. ஸோ இந்த பாடல் எழுதியதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாடலை என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஆற்றில் நீர் வற்றியதால் அதன் வறண்ட மணல் பகுதி வெப்பத்தால் சூடேறி நடப்பவரின் பாதங்களை சுடும். அத்தகைய நிலையிலும் அந்த ஆற்று மணலை தோண்டுகிற போது சுரக்கின்ற ஊற்றானது உலக மக்களுக்கு உணவாய் அமையும். அதுபோல நல்ல குடிப்பிறப்பில் தோன்றியவர்கள் வறுமை நிலையில் வாடினாலும் தம்மிடம் வந்து பொருளை தருக என கேட்பவருக்கு இல்லை என கூறாது ஒப்புக்கொண்டு தாம் முடிந்தவரை கொடுத்து என்ன பண்ணுவாங்க உதவுவார்கள்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பாடல் வரியில் ஆற்று பெருக்கற்று அடிசுடும் மண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவருக்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. அப்படின்னா எப்படி ஆற்று ஓரமாக இருக்கக்கூடிய மணல் வெயில் காலத்தில் வெப்பத்தை உள்வாங்கி நம்மளுக்கு என்ன பண்ணுது அந்த சுடுதல் உணவை அந்த சூடு உணர்வை நம்மளுக்கு ஏற்படுத்தினாலும் அந்த மணலை தோன்றும் போது அங்கே சுரக்கின்ற ஊற்று தண்ணியானது நம்மளுக்கு என்ன பண்ணுது நம்மளுக்கு குடிப்பதற்கு பயன்படுது. அதுபோல் நல்ல குடியில் பிறந்தவர்கள் அவர்கள் வறுமையில் இருந்தாலும் சரி அவங்க வறுமையில் வாடினாலும் என்ன பண்ணுவாங்க வந்து கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ஔவையார். ஓகேவா. அப்போ நூல் குறிப்பு பாருங்கள். வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நெறிகளை கூறுவதால் இதற்கு என்னென்ன பேர் நல்வழி அப்படின்னு பேர். வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நெறிகளை கூறுவதால் இதற்கு நல்வழி. நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தோன்னா இதில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கடவுள் வாழ்த்து பாடலோடு 41 வெண்பாக்கள் இருக்குது. கடவுள் வாழ்த்து பாடலோடு 41 வெண்பாக்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஔவையாரை பற்றி சொல்லணும்னா இவர் எழுதிய நூல் நல்வழி, அதில் தான் இந்த பாடலை பார்க்குறோம். ஸோ இது கடவுள் வாழ்த்தோடு எத்தனை நல்வழியில் எத்தனை பாடல்கள் இருக்குது 41 பாடல்கள் இருக்குது. அடுத்தது பாருங்கள். உலகூட்டும் பிரித்ததுனா உலகு கூட்டல் ஊட்டும் அன்னாலும் ஓகே பொருள் பார்த்தீங்கன்னா அத்தகைய நிலையிலும் இசைந்து ஒப்புக்கொண்டு ஓகேவா. ஸோ இதெல்லாம் சொல்லுக்கான பொருள் சொல்லுக்கான பொருள் இது இந்த டைப் ஆஃப் நான் கொஷின் எப்பயுமே இருக்கிறது தான். ஓகே அடுத்தது பாருங்கள். பட விளக்க அகர முதலி, ஒரு படத்தை கொடுத்து அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க, அதான் பட விளக்க அகர முதலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே பனிக்கரடி. ஓகே பனிக்கரடி வந்து பார்த்திங்கன்னா பனிக்கரடியை பற்றி சொல்லும்போது இது ஆர்க்டிக் பகுதியில் தான், துருவ பகுதியான ஆர்க்டிக் பகுதியில் தான் பனி உறைஞ்சி போயிருக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வாழக்கூடியது. இது நீரிலும் நிலத்திலும் என்ன பண்ணக்கூடியது வேட்டையாட வல்லதுன்றாங்க. இதை துருவ கரடின்னு சொல்கிறாங்க. ஓகே பனிக்கரடியை தான் என்ன சொல்கிறாங்க துருவ பகுதி ஆர்க்டிக் என்ற துருவ பகுதியில் இருக்கிறதெல்லாம் இதை துருவ கரடின்றாங்க. நீரிலும் நிலத்திலும் என்ன பண்ணுவோம் வேட்டையாடக்கூடிய திறன் இருக்குது. பாலை பற்றி சொல்லணும்னா எல்லா சத்துக்களும் அதிகமாக இருக்குன்றாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா கால்சியம் பொட்டாசியம் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் இருக்குது. கால்சியம் நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க. உலக அளவில் மீதியான பால் உற்பத்தி செய்யும் நாடு எது இந்தியா. இது ரொம்ப முக்கியமானது. உலக அளவில் பால் உற்பத்தியில் எதுவும் ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா. ஓகேவா. இந்த வர்கீஸ் குரியன் என்பவர் பார்த்திங்கன்னா வெண்மை புரட்சியை என்ன பண்ணிருப்பார் இந்தியாவில் தொடங்கியிருப்பார். அதனால் மிகப்பெரிய அளவு பால் உற்பத்தி நடந்திருக்கும். வர்கீஸ் குரியன் வெண்மை புரட்சி பால் உற்பத்தியினுடைய தந்தையே சொல்லுவாங்க. அடுத்து புண்ணாக்கு அப்படின்னா பின்னாக்கு அப்படின்னா என்னென்னா தேங்காய் எள் கடலை இதிலேருந்து நம்ம எண்ணெய் எடுக்கும்போது மிஞ்சிய சக்கையை தான் என்ன பண்ணுறாங்க பின்னாக்குன்றாங்க. இது விலங்குகளுக்கு உணவாக கொடுப்பாங்கன்றாங்க. அடுத்து பாருங்கள் பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இதில் ஃபைபர்ஸ் இருக்குன்றாங்க. நார்ச்சத்து நிறையா இருக்குன்றாங்க. நார்ச்சத்து என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள். இது இந்த பீர்க்கங்காய் எந்த நோயை குணப்படுத்துதுன்னா தோல் நோயை குணப்படுத்துது. தோல் சம்மந்தமான நோய்களை எது குணப்படுத்துதான் பீர்க்கங்காய். ஃபைபர்ஸ் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அடுத்தது பாருங்கள் புறா. புறா வந்து பார்த்திங்கன்னா
இது தானிய வகைகளை இரையாக உட்கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தானிய வகைகளை இதில் ஒன்றும் முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. அடுத்து பாருங்கள், பூண்டு ரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கக்கூடியது, ரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கக்கூடியது. ஓகேவா, பூண்டு சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைச்சி எப்பவுமே அந்த பூண்டு வந்து பார்த்தோன்னா ரத்தத்தை பிளட் ஃப்ளோவை நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா பிளட் ஃப்ளோவை நல்லா, ஏதாச்சும் அடைப்புகள் இருந்தால் அது கொழுப்புகள்லாம் இருந்துச்சுன்னா அதை கரைச்சி என்ன பண்ணும், பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா, அடுத்தது பாருங்கள் பெண்குயின். பெண்குயின் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா குளிர் மிகுந்த பகுதியில் தான் வாழும், மனிதர்களைப் போல நடக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதனால் பறக்க முடியாது பெண் குயின் என்பது, அது பறக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பறவை இனத்தை தான் சார்ந்தது, ஆனால் பறக்க முடியாது, மனிதர்களைப் போல் என்ன பண்ணும், நடை இருக்குன்றாங்க, நீரில் நன்றாக நீந்தி செல்லுன்றாங்க. ஓகேவா, அப்போ நீர் பறவை ஆனால் பறக்காது, மனிதர்களைப் போல் நடக்கும், நீரில் நல்லா நீந்தி செல்லுன்றாங்க. அடுத்து பேரிச்சம்பழம், இது பனை வகையை சார்ந்தது, ரொம்ப முக்கியமானது, இது ஒரு பனை வகையை சார்ந்தது. இரும்பு சத்து இதில் அதிகமாக இருக்கு, பேரிச்சம்பழத்தில் அதிகமாக இருக்குன்றாங்க. அடுத்தது பாருங்கள், தை மாதம் முதல் நாள் நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா. ஓகேயா, அதாவது மார்கழி கடைசி நாளை நம்ம என்னென்னு கொண்டோம், போகி பண்டிகை. தை முதல் நாளை நம்ம என்னென்னு கொண்டாடுறோம், பொங்கல் பண்டிகையாக கொண்டாடுறோம். அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பவ்வம் என்பது எதை குறிக்கிறதுனா கடல். முக்கியமான வார்த்தை பார்த்துங்க, பவ்வம்னா கடல். ஓகேவா, அடுத்து பாருங்கள் அகர முதலின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா, இந்த அகர முதலினா ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் அகழாய்வு. அகழாய்வு அப்படின்னா நிலத்தை தூண்டி ஆராய்தல், தொல்லியல் துறை செய்யக்கூடியது தான் அது அகழாய்வுன்னு சொல்லுவோம். நிலத்தை அப்படியே இப்போ அப்படியே கண்ணாப்பண்ணணும்னு தோண்ட மாட்டாங்க, முறையாக கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி செதுக்கி என்ன பண்ணுவாங்க, அதை தூண்டி எடுத்து பொருட்களை முழுமையாக எடுப்பாங்க, அதுதான் அகழாய்வு. ஆணவம் அப்படின்னா பிறரை மதிக்காத தன்மை. ஆவணம்னா டாக்குமெண்ட்டு, ஆணவம்னா பிறரை மதிக்காத தன்மை. ஆதி என்னது, முதல். ஆபரணம் அப்படின்னா அணிகலன். ஆர்வம் அப்படின்னா விருப்பம். ஆவல்னா அதுவும் விருப்பம்தான். ஆனந்தம்னா மகிழ்ச்சி. இசைந்து ஒப்புக்கொண்டு, இசைந்துன்னா ஒப்புக்கொள்ளுதல்னு அர்த்தம். இயலவில்லைனா முடியவில்லை. இரவாது பிறரிடம் கேட்டு பெறாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இறைன்னா உணவு. ஓகேவா, இல்லம்னா வீடு, இலைப்பாரின்னா ஓய்வெடுத்தல். ஓகேவா, இரவாதனா பிறரிடம் கேட்டு பெறாது அப்படின்னு சொல்கிறாங்க. இறைனா உணவு, இல்லம்னா வீடு, இலைப்பாரி ஓய்வெடுத்தல், ஈதல்னா கொடுத்தல், ஈராயிரம் இரண்டாயிரம், உரைத்தல்னா கூடுதல், உளுக்கியதுனா அசைத்து ஆட்டியது, எழில்னா அழகு, என்பு அப்படின்னா எலும்பு, ஒளினா சத்தம், ஒளி லைட்னா வெளிச்சம். அடுத்து ஓங்கவே வளரவே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கண்டுகளிக்க பார்த்து மகிழ்தல், கதிரவன் சூரியன் களிப்பு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா காலை. ஓகே, காலைனா விடியல் பொழுது. ஓகே, காலைனா விடியல் பொழுது. அடுத்து குறிக்கோள்னா நோக்கம், கேளிர்னா உறவினர், சுதந்திரம் விடுதலை, செம்மை சிறப்பு, சேகரித்தல் ஒன்று திரட்டுதல், சேர்தல் சேர்த்தல் இணைத்தல், ஞாலம் உலகம். அடுத்து பார்த்தீங்கன்னா தகவல் செய்தி, தொன்மை பழமை. அடுத்து நித்திலம் முத்து. அடுத்து நிபந்தனை கட்டளை, நீராடி குளித்து. நூல்னா புத்தகம், பகைவர்கள் எதிரி, பணி மூணு சுழியினா வேலை, பழுது பார்த்தல் அப்படின்னா சரி செய்தல், பேரொலின்னா மிகுந்த ஒளி. ஓகேவா, அடுத்தது பார்த்திங்கன்னா பொழிவுன்னா சிறப்பு, பொழியும்னா பெய்யும், மிக்கார்னா அறிவில் மேம்பட்டவர், மௌனம்னா அமைதி, வளமைன்னா வளம், விதவிதமான வகை வகையான, விவசாயி உழவர். ஓகேவா, டிக்ஷனரி மாதிரி கொடுத்துருக்காங்க வரிசைப்படி, அது டிக்ஷனரி தான் அகர முதலி. ஓகேங்களா, ஸோ இதோட இந்த பாடம் முடிஞ்சுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் ஒன்றுக்கான வீடியோ தான் இது. உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா எனக்கு என்ன பண்ணுங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.